எனி ஸ்டூடெண்ட்ஸ் மெயினாக ஒன்று நம்ம கிளச்சியை ரெடி பண்ணோம்னா கஸ்டமருக்கு வந்து மெயினாக தெரிய வேண்டியது என்னென்னா இந்த பேரிங் என்ன நம்பரு அப்படின்னா 6003. ஸோ 6003 நம்பர் வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா 6003 NBC. ஸோ நம்ம ஒரு கிளச்சி ரெடி பண்ணுறோம், கஸ்டமருக்கு வந்து ஒரு எக்ஸ்பிளை, அதாவது இவ்வளோ தூரம் நம்ம இன்ஜின் பிடிச்சி வேலை பார்க்கும்போது இது வந்து எவ்வளோ கருப்பாக இருக்குது பாருங்க, அதாவது ஆயில். ஸோ இது வந்து இன்ஜின் ரொம்ப நாளாகிடுச்சு இது. ஸோ அதனால் இது இன்ஜினை கிளச்சி ரெடி பண்ணி இன்ஜினை எல்லாமே ரெடி பண்ணியிருக்கு இந்த வண்டியில். ஸோ அதனால் ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஸோ எனி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டிப்ளமா பெற்ற குழந்தைங்க அண்ட் கஸ்டமர் அண்ட் மெக்கானிக், மெயினாக கஸ்டமருக்கு நம்ம என்ன பண்ணுறோம் என்ன செய்கிறோம் அவங்களுக்கு இது ஒரு முக்கியமாக தெரியப்படுத்தணும். ஸோ அவங்க ஒரு மனசு சந்தோஷமாக ஒரு வண்டியை நம்ம செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். ஸோ இதுதான் ஒரு பண்ணக்கூடிய ஒரு முக்கிய தகவல். அதே மாதிரி கிளச்சி செட்டு, இது பெல்லு வந்து நம்ம ரிவிட்டிங் பண்ணி ஏற்கனவே நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் பண்ணி மாட்டியாச்சு. இப்போ இதில் கிளச்சி பிளேட்டும் செட்டு மாட்டியாச்சு. ஸோ நம்ம இந்த மாதிரி பண்ணி நம்ம போடணும். அதே மாதிரி இந்த கேஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக அருமையாக இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்கணும் இந்த கேஸ்லாம். ஸோ இது ஒரு பண்ண வேண்டிய ஒரு தகவல். எனி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டிப்ளமா பெற்ற குழந்தைங்க அண்ட் மெக்கானிக் அண்ட் கஸ்டமர், மெயினாக வந்து இந்த கிளச்சி ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பேரிங்கை மாற்றிடுங்க. ஸோ நம்ம கிளச்சில் வந்து கேஸில் வந்து இது இப்படி தான் உட்காரும், இது இப்படி தான் அழுத்தம். அப்போ அழுத்தும் போது இந்த பேரிங்குடைய ஷேக்கு கிளியராக தெரியும், நம்ம பார்க்க மாட்டோம், டக்குன்னு எடுத்து மாட்டிடுவோம். இந்த மாட்டும் போது நமக்கு வந்து சில விஷயங்கள் வந்து டக்குன்னு நமக்கு யோசிக்கக்கூடிய ஒரு எண்ணங்கள் வராது. ஆ, மாட்டியாச்சா, கிளச்சி தூக்கி மாட்டுவோம், அப்போ இந்த பேரிங்கை மாற்றிடணும் அப்படின்னு எண்ணம் வரணும். பழைய பேரிங்கே போட்டிங்கன்னா இந்த ஷேக் ஆகப்பட்டது என்ன ஆகுனா நீங்கள் கேபிளில் ப்ளே ஓவராக வந்துடும், கிளச்சி கேபிளில் வந்து ப்ளே ஓவராக வந்துடும். அப்போது இது வந்து அழுத்தும் போது இதை அழுத்தும் போது இந்த பேரிங்கோடு சேர்ந்து அழுந்தோம். அப்போ ரன்னிங்கில் இது சுத்தம், இது வந்து ப்ளே வந்துச்சுன்னா நமக்கு கிளச்சி மூமெண்ட்டு அழுத்தக்கூடிய தன்மை கம்மியாகிடும். இதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த பேரிங் வந்து ஷேக்கு வந்துச்சுன்னா பழுத்துடும், இந்த பேரிங் வந்து பழுத்துடும். பழுத்துச்சுன்னா ஆயிலில் நமக்கு கண்டிப்பாக தெரியாது. எனி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டிப்ளமா பெற்ற குழந்தைங்க அண்ட் மெக்கானிக், மெயினாக இந்த பேரிங்கை கண்டிப்பாக நீங்கள் மாற்ற வேண்டும். இது ஒரு முக்கிய தகவல். ஸோ உங்களுக்கு சைஸு தெரியலன்னா இந்த மாதிரி வர்ணீர் வச்சிங்க, முதல்ல இந்த டெப்த்தை பார்த்துங்க. அதே மாதிரி உள்ள டெப்த்து, இந்த டெப்த்தை பார்த்து நீங்கள் பேரிங்கை போட்டிங்கன்னா ஈஸியாக எனி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டிப்ளமா பெற்ற குழந்தைங்க, நீங்கள் இந்த வர்ணீரை வச்சு எல்லாமே பார்த்துருப்பீங்க. இது நான் அந்தளவுக்கு படிக்கலை, நான் உங்களுக்கு இதை ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கு இது முக்கியமாக தெரியணும் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ கிளச்சினா என்ன அப்படின்றது, இப்போது இது பேரிங்கில் நம்ம பண்ணுறோம், இந்த பேரிங்கில் வரக்கூடிய இந்த கிளச்சி. நீங்கள் பெரிய பெரிய வண்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா அது சிஸ்டமே வேறு, ஹைட்ராலிக் மாதிரி ஒரு கிளச்சி உள்ளே அழுத்துருது. ஆயில் கிளச்சி நம்ம டிஸ்க் பேடு எப்படி கேலிபேரில் செட் பண்ணி ஃப்ரண்ட்டு டிஸ்க்கு எப்படி வேலை செய்யுது, அந்த மாதிரி கிளச்சிலாம் உடைய பண்ணக்கூடிய இந்த ஃபாரின் பைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நமக்கு இந்த மாதிரி ஓடக்கூடிய ஒரு விஷயம், நம்ம இந்தியாவில் ஓடக்கூடிய வண்டிகளுக்கு இது ஒரு முக்கியமாக ஒரு விஷயம். எனி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டிப்ளமா பெற்ற குழந்தைங்க அண்ட் மெக்கானிக், மெயினாக வந்து இந்த பேரிங்கை கண்டிப்பாக மாற்றி ஆக வேண்டும், இல்லைன்னா உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் வர்றதுக்கு கிளச்சியில் வாய்ப்பு இருக்குது. இது ஒரு முக்கிய தகவல். அதே மாதிரி ஒரு நாளைக்கு 60,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு, கிளச்சி நல்லா இருக்குது மட்டும் பார்க்காதீங்க. தயவுசெய்து இதை கைட்டி கிளச்சை கைட்டி எப்படி இருக்கு பாருங்க, இந்த பேரிங்லாம் போயிட்டுனா கண்டிப்பாக மாற்ற வேண்டும். அதே மாதிரி இந்த வண்டி ஒரு புது இன்ஜின் அப்படின்னாவே, ஸோ DS4 model 25,000 கிலோமீட்டர் ஓடிச்சுன்னா இந்த ஃபில்டரை கைட்டி கிளீன் பண்ணணும். அப்போது நமக்கு இந்த ஃபில்டரில் அடைப்பு இருக்காது. அது ஒரு முக்கிய தகவல். எனி ஸ்டூடெண்ட்ஸ்
25,000 கிலோமீட்டர் ஓடின பிறகு இந்த பேரிங்கை பாருங்கள், எடுத்துருங்க, அழகாக போட்டுங்க. இந்த விலை பார்த்தீங்கன்னா மிஞ்சி போனால் 80 ரூபா இல்லை 90 ரூபா தான் வரும். இது கண்டிப்பாக மாற்றி ஆகணும். இது ஒரு முக்கிய தகவல். எனி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டிப்ளமா படித்த குழந்தைங்க அண்ட் மெக்கானிக் மெயினாக வந்து இதை தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். நன்றி. எனி ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கிளச்சி கேஸ் எப்படி இருக்கு பாருங்கள். இதை வந்து பார்த்தீங்கன்னா உள்ள நம்ம டீத்தூள் எப்படி டிகாஷன் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி மஞ்சளாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இதை கிளீன் பண்ணி அருமையாக சுத்தமாக போடணும். ஸோ இப்போ வந்து இதை கரெக்டாக இந்த மாதிரி லாக் பண்ணிங்க, லாக் பண்ணிங்கன்னு இப்போது இந்த நாவு அழகாக அழகாக இந்த பின்னு அழகாக உள்ளே வச்சுருங்க, லாக் ஆகிடும். அப்படியே கிளச்சி கேஸை இங்கே ரெண்டு டவுல் பின்னு வரும், இங்கே ஒன்று இங்கே ஒன்று. ஸோ இதுதான் நம்ம பண்ணக்கூடிய ஒரு முக்கிய தகவல். அருமையாக மாட்டி கஸ்டமருக்கு ரொம்ப ஜோராக பண்ணி அவ்வளோதான். இப்போது நம்ம கிளச்சி கேஸு மாட்டியாச்சு. இதுதான் ஒரு முக்கிய ஒரு விஷயம். நன்றி.